வணக்கம். இன்றைக்கி நான் பருப்பு போலி செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, மைதா, வெல்லம் மூணும் ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் எண்ணெய். இப்போ மைதாவை சலித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கலக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முக்கால் பாகம் பிசைகிற நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம். இப்போ இது 2 லிருந்து 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரப்பர் மாதிரி வரணும். இதை இருக்கட்டும், மூடி வச்சுட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கழுவி பருப்பு அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெல்லத்தை பொடி பண்ணி ஒரு சிங்கல் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி கடாயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு சேர்த்து கலக்கி விடலாம். கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். இப்போ பதம் வந்திருக்கு, இதோட எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். ரொம்ப கெட்டியாகிட்டாலும் எண்ணெயோ நெய்யோ விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இலக்காக இருந்தாலும் கொஞ்சம் சூடு பண்ணி கெட்டி பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், ரெண்டும் ரெடியாக இருக்குது, மாவும் உருண்டையும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு மாவு எடுத்து உருண்டை செஞ்சுக்கலாம். எண்ணெய் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சு, பருப்பு உருண்டை எடுத்து வச்சு சுத்திரம் மூடி விட்டுக்கலாம். இப்போ பிளாஸ்டிக் கவர் மேலே எண்ணெய் தடவிட்டு அது மேலே தட்டி எடுத்துக்கலாம்.
நமக்கு வேணுன்ற சைஸில் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். தாராளமாக 10க்கு மேலே வருது, நம்ம செய்கிற சைஸை பொறுத்து ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் வரும். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். மாவு பூரணமும் அளவுகள் சரியாக வரணும்னா ஆரம்பத்திலே பிரித்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும்னாக்கா கரெக்டாக வரும். எத்தனை உருண்டை செய்கிறோமோ பருப்பு உருண்டை, அதே அளவுக்கு மைதா மாவு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கணும்னாக்கா கரெக்டாக வரும், இல்லைன்னா ஜாஸ்தி கம்மியாகிடும். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு தட்டி வச்சுருக்கிற போல் எடுத்து போட்டு இன்னொரு தடவை தட்டி விட்டுட்டு சுற்றுற எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம். திரும்பவும் கல் மேலே போட்டுட்டு இன்னொரு தடவை தட்டி விட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் மெலிசாக வரும். இப்போது கடலைப்பருப்பு புளி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம்.